இப்போ வந்து இந்த கான்சியஸ் மைண்ட் நல்ல முறையில் செயல்பட்டோம்னு சொன்னால் உண்மையிலே நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும்னு சொன்னால் கான்சியஸ் மைண்டை நல்லா எப்படி வச்சுக்கிடுறதுங்கிறது. ஏன்னா டோட்டல் மைண்டுங்கிறது வந்து நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது, ஆனால் கான்சியஸ் மைண்டு மட்டும்தான் நம்மகிட்டே இருக்குது. இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம ஆன்மீகம்னு படிக்கிறோம், ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்கிடுறோம், என்னெல்லாமோ பண்ணுறோம். இது எந்த மனசு சரி பண்ணுறதுக்காக இந்த இதெல்லாம் படிக்கிறோம், ஞானம்னு சொல்லி சொல்கிறோம், லிபரேஷன் சொல்கிறோம், இது எந்த மனசுக்கு தேவைப்படுது? கான்சியஸ் மைண்டு தேவைப்படுதா, டோட்டல் மைண்டு தேவைப்படுதா? டோட்டல் மைண்டுக்கு எதுவுமே தேவையில்லை. ஆனால் இந்த டோட்டல் மைண்டுங்கிறது வந்து இந்த கான்சியஸ் மைண்டே உள்ளடக்குனதான், மனம் புத்தி சித்தமாகங்கிற நாளும் சேர்ந்ததான், இந்த கான்சியஸ் மைண்டே உள்ளடக்குனதான். ஆனால் அந்த டோட்டல் மைண்டுக்கு எதுவுமே தேவையில்லை, ஞானமும் தேவையில்லை, லிபரேஷனும் தேவையில்லை. ஏன்னா அது வந்து வரும் மின்னல் மாதிரி வந்துட்டு மின்னல் மாதிரி போயிடும். இந்த கான்சியஸ் மைண்டு மட்டும்தான் எப்போவுமே இருந்துகிட்ருக்கோம், அலைபாஞ்சிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனசு, 24 hours டியூட்டியில் இருக்கக்கூடிய வாட்ச்மேன் மாதிரி. இந்த கான்சியஸ் மைண்டுக்கு தான் ஞானமும் தேவை, லிபரேஷனும் தேவை. ஆனால் நம்ம லிபரேஷன் அடைகிறது, முக்தி அடைகிறது, ஞானம் பெறுறது எல்லாமே இந்த கான்சியஸ் மைண்டை நல்லா வச்சுக்கிடுறது, கான்சியஸ் மைண்டுடைய செயல்பாடு நல்லா இருக்கணுங்கிறது. அப்போ அந்த கான்சியஸ் மைண்ட் வந்து எப்படி செயல்பட்டால் அது நல்லாயிருக்கும் நீ பார்த்தோன்னு சொன்னால், தன்னை உள்ளடக்கின மாதிரி ஒரு டோட்டல் மைண்டு இருக்குங்கிற மாதிரி அதனுடைய இருப்புத்தன்மையை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ தன்னுடைய இருப்புத்தன்மை புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால், இப்போ நமக்கு நிறையா விஷயங்கள் வந்து நமக்கு எட்டாத விஷயங்கள்லாம் இருக்குது, தீர்க்க முடியாத விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த தீர்க்க முடியாத விஷயங்கள்லாம் வந்து நாமளே வந்து கையில் எடுத்தோன்னு சொன்னால் நம்ம சப்ரஸ் பண்ணிடும் நம்மளை. அப்போ நமக்கு தீர்க்க முடியாத பிரச்சனைகள், தீர்க்க முடியாத அம்சங்கள் எல்லாத்தையுமே அந்த டோட்டல் மைண்டுக்கிட்ட ஒப்படைச்ச நிலையில் இந்த கான்சியஸ் மைண்டு செயல்பட்டதுன்னு சொன்னால் இது இன்னும் சுதந்திரமாக செயல்படும். அப்போ இந்த கான்சியஸ் மைண்டு சுதந்திரமாக செயல்படணும்னு சொல்லி சொன்னால், அதை ப்ரெஸ் பண்ணுற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அந்த டோட்டல் மைண்டை ஒப்படைச்சிடும். இப்போ இது எல்லாமே நம்ம எல்லா சாஸ்திரங்களையுமே இந்த ஒரு கான்செப்டை அனுசரித்து தான், இந்த கான்செப்டை அடிப்படையாக வச்சு தான் எல்லா சாஸ்திரங்களையுமே சொல்லப்படுது. நம்ம ஆன்மீகத்தினுடைய வழிகாட்டலில் முக்கியமான அம்சமும் இதில் தான் இருக்குது. இப்போ நாம் வந்து ஒரு படிக்கட்டில் இறங்குறோம், 30 படி இருக்குது. இப்போ நீங்கள் வந்து 1, 2, 3, 4, 5 படிக்கு வந்துட்டீங்க, இன்னும் 25 படி இருக்குது. நம்ம 30வது படி உங்கள் கண்ணுக்கு தெரியுது. இப்போ உங்கள் கையில் வந்து என்ன சொன்னால், லக்கேஜ் இருக்குது, இந்த கையிலையும் லக்கேஜ் இருக்குது, இந்த கையிலையும் லக்கேஜ் இருக்குது. இந்த லக்கேஜோடு நீங்கள் அந்த படிக்கட்டில் இறங்குறீங்க. இப்போ உங்கள் கவனம் வந்து எங்கே இருந்தால் நீங்கள் இறங்குறதுக்கு சரியாக இருக்கும்? நீங்கள் அடைய வேண்டிய இடம் 30வது படி தான். 30வது படியை நோக்கி 30வது படி எட்டி பார்த்துட்டே இறங்குனீங்கன்னா என்ன ஆகும்? அல்லது நீங்கள் ஏற்கனவே 1, 2, 4 படியை கடந்து வந்துட்டீங்க, இந்த 4 படியும் எப்படி கடந்தோன்னு பார்த்துக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? அப்போ உங்கள் கவனம் என்னென்னு சொன்னால், முழுக்க முழுக்க நீங்கள் எங்கே இறங்குறீங்களோ அங்கே தான் இருக்கணும். அப்போ அந்த அங்கே இறங்குற படியில் கவனம் இருக்கணும்னு சொன்னால், மற்றதில் உள்ள கவனத்தை எல்லாத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணால் தான் இறங்குற இடத்துல கவனம் அதிகமாக இருக்கும். இங்கே 100% கவனம் இங்கே தேவைப்படுது. அப்போ இந்த கவனத்தை வந்து பங்கு வகிக்கிறதுக்கு எந்த பொறுப்பும் எந்த இதையுமே கொடுக்கூடாது, ஃப்யூச்சருக்கும் கொடுக்கூடாது, பாஸ்டுக்கும் கொடுக்கக்கூடாது. அதனால தான் பலன் மேலே பற்று வைக்காமல் கடமையை செய்யணும்னு சொல்கிறதெல்லாம் அதுதான். பலன்கிறது ஃப்யூச்சர், கடமைங்கிறது ப்ரெசண்ட். நீங்கள் இப்போ என்ன செய்யணுமோ அதில் கவனத்தை செலுத்துங்க, அப்போ தான் செயலை வெற்றி பெறும். ஃப்யூச்சரை பற்றி, ஃப்யூச்சருங்கிறது அது ரிசல்ட் ரைட், ரிசல்ட் கிடைக்கத்தான் செய்யும். ரிசல்ட்டே நினச்சிக்கிட்டு இருந்தே நீங்கள் ஓட்ட ஓட்டுறீங்க, கால் இடறிடும், கையில் வர லக்கேஜ் இருக்குது. அப்போ வந்து நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே உங்கள் கவனம் இருக்கணும். அப்போ மொத்தத்தில் என்னென்னு சொன்னால், இந்த ஃப்யூச்சரை பற்றிய கவனத்தையும் பாஸ்டரை பற்றிய கவனத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணினா தான் நீங்கள் ப்ரெசண்ட்டில் வாழ முடியும். அப்போ அந்த நம்ம இது எல்லாமே என்ன சொன்னால், அந்த ப்ரெசண்ட்டில் எந்த அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு
இந்த பாஸ்டும் ஃபியூச்சர் அந்த பாஸ்டும் ஃபியூச்சரும் எப்படி பலம் இழந்துருதோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த கான்சியஸ் மைண்ட் வந்து சுதந்திரமாயிடும். அப்போ நம்ம கான்சியஸ் மைண்டினுடைய சுதந்திரத்தை பறிக்கிறது எதுன்னு சொன்னால் பாஸ்டும் பறிக்குது ஃபியூச்சரும் பறிக்குது. அப்போ அதை நம்ம விட்டுறணும். அதை விடுறது தான் என்னன்னு சொல்லி சொன்னால் அதை நம்ம நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே டோட்டல் மைண்ட்டை ஒப்படைச்சிடும். எத்தனை என்ன பிரச்சனையாக இருக்கட்டும் அது டோட்டல் மைண்டு பார்த்துக்கிடும்னுட்டு சொல்லி ஒரு முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் கான்சியஸ் மைண்டு சுதந்திரமாக செயல்படும். என்ன பண்ணணுமோ அதை வந்து முழு ஈடுபாடோடு செய்யும். அப்போ முழு ஈடுபாடோடு செஞ்சேன்னு சொன்னால் இதுக்கு மனசளவுலேயும் நல்லாயிருக்கும் செயலளவுலேயும் நல்லாயிருக்கும். அப்போ நம்ம வந்து அந்த கான்சியஸ் மைண்டை வந்து நம்ம எந்த அளவுக்கு சுதந்திரப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு சுதந்திரப்படுத்தும். அதை அடிமைப்படுத்துறது வந்து பாஸ்ட்டும் ஃப்யூச்சரும் தான் அடிமைப்படுத்துது. முடிஞ்சு போனதும் அடிமைப்படுத்துது, அடுத்து நம்ம செய்து அடைய வேண்டியதும் நமக்கு அடிமைப்படுத்துது. அதனால் இந்த ரெண்டையுமே வந்து எங்கே ஏன்னா முடிஞ்சு போனது முடிஞ்சு போனது அது யார்ட்டையும் ஒப்படைக்க வேண்டியதில்லை, அது முடிஞ்சு போச்சுது, அதை பற்றி நம்ம நினைக்க வேண்டியதில்லைன்னு முடிச்சுக்கலாம். ஆனால் முடியாதது ஒன்று ரிசல்ட்டை பற்றிய இதுகள், அது நம்ம சரியாக இருக்குமா தப்பாக இருக்குமான்னு நினச்சிட்டு இருந்தோன்னு சொன்னால் நமக்கு செய்ய வேண்டியதில் கோட்டை விட்டுரும். அப்போ நம்ம வந்து கான்சியஸ் மைண்டு சுதந்திரமாக செயல்படணும்னு சொன்னால் அந்த கான்சியஸ் மைண்டுடைய பொறுப்புகள், எதிர்காலம், அந்த ரிசல்ட்டு எல்லாத்தையுமே அந்த டோட்டல் மைண்டு கையில் ஒப்படைச்சிட்டோம்னு சொன்னால் இந்த கான்சியஸ் மைண்டு வந்து சுதந்திரமாக செயல்படும்.